ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRT மொபைல் ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஓன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ் டைப் பண்ணணும்னு நினச்சாலும் தமிழில் இருக்காது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து எந்த விதமான சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணாமலே சிஸ்டர்லேயே வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, சிம்பிள் ஸ்டெப் தான், வாங்க பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, சர்ச் பாரில் கீழே போயிட்டு நம்மளுக்கு தேவையான கண்ட்ரோல் பேனல் மட்டும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண போது பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஃபாண்ட்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எனக்கு தெரியுங்களா. இப்போ அந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதை அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் டெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பாருங்கள், டெக்ஸ்ட் சர்வீஸ் இன்புட் லாங்குவேஜ், சரிங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான லாங்குவேஜ் வேணுமோ அந்த விதமான லாங்குவேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். இதில் போயிட்டு இங்கே வந்து லாங்குவேஜ்னு இருக்கும், லோட் ஆகிட்டு பார்ப்போம். இப்போ லாங்குவேஜில் வந்துட்டிங்கன்னா இப்போ லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்களா, இப்போ லாங்குவேஜுங்கிற இதில் ஆப்ஸ் இருந்தது இங்கே வந்து ஆட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு வருது. நம்ம ஆட் லாங்குவேஜ் இப்போ கிளிக் பண்ண போதும். உங்களுக்கு வந்து எல்லா வகையான லாங்குவேஜ் இல்லையா இருக்குது. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து எதுவும் அப்டேட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இல்லை வேறு அந்த சாஃப்ட்வேர் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாமலே இந்த மாதிரியான இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான வந்து தமிழ் அப்படிங்கிறப்ப நீங்கள் தமிழில் வந்து தேவையான வகையில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். தமிழோடனா தமிழ் இந்தியான்னு வருது பாருங்கள். இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வந்து இது இன்ஸ்டால் ஆகிக்கனால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. இப்போ தமிழ் இலங்கை வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஆல்ரெடி தமிழ் இன்ஸ்டால் ஆகிக்கு. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். விண்டோஸ் டிஸ்பிளே த லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்க, பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். கொடுத்தா இன்ஸ்டால் ஆகி போதும். ஆல்ரெடி கேட்குது செட்டிங் விண்டோ டிஸ்பிளே த லாங்குவேஜ் விண்டோ நீட் சைன் இன் யூஆர் அவுட் இன் ஆர்டர் ஃபுல்லி அப்ளை நியூ லாங்குவேஜ் செட்டிங் கேட்குது. உங்களுக்கு வந்து புதுசாக வேணுமா வேணாம்னு. இப்போ நீங்கள் தமிழ் வேணுன்னா சைன் அவுட் நான் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படி இல்லை வேணாம்னா நோ சைன் அவுட் லேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போ. எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் லாங்குவேஜ் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து கன்யூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டை வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இங்கே இங்கிலீஷ்ன்ட்டு ஒன்று இருக்குங்களா, இந்த டைம் பக்கத்தில் வந்து இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் வேணும்னா தமிழ் இந்தியன் இது நிற்போம். பார்த்தா தமிழில் மாறிச்சு. இப்போ வாங்க நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். தமிழ் பண்ணிங்கன்னா தெரியுங்களா உங்களுக்கு தமிழில் டைப் ஆக தெரியுதா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRT மொபைல் ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஓன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ் டைப் பண்ணணும்னு நினச்சாலும் தமிழில் இருக்காது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து எந்த விதமான சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணாமலே சிஸ்டர்லேயே வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, சிம்பிள் ஸ்டெப் தான், வாங்க பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, சர்ச் பாரில் கீழே போயிட்டு நம்மளுக்கு தேவையான கண்ட்ரோல் பேனல் மட்டும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஃபாண்ட்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எனக்கு தெரியுங்களா. இப்போ அந்த ஃபாண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதை அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் டெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பாருங்கள், டெக்ஸ்ட் சர்வீஸ் இன்புட் லாங்குவேஜ், சரிங்களா. இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விதமான லாங்குவேஜ் வேணுமோ அந்த விதமான லாங்குவேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். இதில் போயிட்டு இங்கே வந்து லாங்குவேஜ்னு இருக்கும், லோட் ஆகிட்டு பார்ப்போம். இப்போ லாங்குவேஜில் வந்துட்டிங்கன்னா இப்போ லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்களா, இப்போ லாங்குவேஜுங்கிற இதில் ஆப்ஸ் இருந்து இங்கே வந்து ஆட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு வரும். நம்ம ஆட் லாங்குவேஜ் இப்போ கிளிக் பண்ண போது உங்களுக்கு வந்து எல்லா வகையான லாங்குவேஜ் இல்லையா இருக்குது. நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து எதுவும் அப்டேட் பண்ணாமல்
அப்டேட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணாமல் இல்லை வேறு அந்த சாஃப்ட்வேர் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணாமலே இந்த மாதிரியான இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான வந்து தமிழ் அப்படிங்கிறப்ப நீங்கள் தமிழில் வந்து தேவையான இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். தமிழோடனா தமிழ் இந்தியான்னு வருது பாருங்க. இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து இது இன்ஸ்டால் ஆகினால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது. இப்போ தமிழ் இலங்கை, தமிழ் இலங்கை வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஆல்ரெடி தமிழ் இன்ஸ்டால் ஆகி தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழை இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். விண்டோஸ் டிஸ்பிளே த லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்க, பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு போதும். ஆல்ரெடி கேட்குது செட்டிங் விண்டோ டிஸ்பிளே த லாங்குவேஜ் விண்டோ நீட் சைன் இன் யுவர் அவுட் இன் ஆர்டர் ஃபுல்லி அப்ளை நியூ லாங்குவேஜ் செட்டிங் கேக்குது. உங்களுக்கு வந்து புதுசாக வேணுமா வேண்டாம் பண்ணுறது. இப்போ நீங்கள் தமிழ் எஸ் சைன் அவுட் நான் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படி இல்லை வேணாம்னா நோ சைன் அவுட் லேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் லாங்குவேஜ் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து கன்யூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டு வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்னல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் வந்து இங்கே இங்கிலீஷ்ன்ட்டு ஒன்று இருக்குங்களா, இந்த டைம் பக்கத்தில் வந்து இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் வேணும்னா தமிழ் இந்தியன் இது நிற்போம். பார்த்தா தமிழில் மாறிச்சு. இப்போ வாங்க நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். தமிழ் பண்ணிங்கன்னா தெரியுங்களா உங்களுக்கு தமிழில் டைப் ஆக தெரியுதா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.